கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. எண்ணாகமம் 23 அதிகாரம் 8-9 வசனங்கள் வாசிப்போம். எண்ணாகமம் 23 அதிகாரம் 8-9 வசனங்கள். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? கன்மலை உச்சியில் இருந்து நான் அவனை கண்டு குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ஜனங்களை சபிக்கும்படியாக பிலேயாம் என்கிற ஒரு மனிதனை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அவன் கடந்து வந்து 7 காளைகளை பலியிட்டு ஆண்டவர் சொன்னதை சொல்லும்படியாக அவன் ஆயத்தமான பொழுது முதல் ஆண்டவர் அவனுக்கு சொன்ன வார்த்தை, கண்மலையின் உச்சியிலிருந்து நான் அவனை காண்கிறேன், குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன், அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணுவார்கள். இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன? இன்றைக்கும் கூட தேவனுடைய ஜனங்களை சபிக்கும்படியாக ஒரு பெரும் திரள் கூட்டம் வல்லமைகள் போராடுகிறது. ஏன்? நம்முடைய சொந்தக்காரர்களே, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களே, நம்முடைய சமுதாயத்தை உள்ளவர்களே, நம்முடைய வேலை ஸ்தலங்களில் கூட உள்ளவர்களே, நம்முடைய தொழில் ஸ்தலங்களில் உள்ளவர்கள், நம்முடைய பிஸ்னஸில் நம்மோடு இருக்கிறவர்கள், இப்படி பல வல்லமைகள் நம்முடைய முன்னேற்றத்தை, நம்முடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்பட்டு பல விதங்களிலே நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். சொந்த சகோதரர்களே, சொந்த தாய் தகப்பன்மாரே, சொந்த கூட பிறந்தவர்களே மற்றவர்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்கிறதை நாம் இன்றைக்கு பூமியிலே பார்க்க முடியும். அப்படி பாதிக்கப்பட்ட ஜனங்கள் இன்றைக்கு எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். இப்படி தேவனுடைய ஜனங்களை சபிக்கும்படியாக இந்த ஒரு தேவனுடைய மனுஷனாகிய, இல்லாவிட்டால் ஒரு தீர்க்க தரிசியாகிய, பிற்காலங்களிலே குறி சொல்லுகிறவனாய் மாறிப்போனதான அந்த பிலேயாமை அழைத்து கொண்டு வந்தபோது அவன் தேவன் சொல்லுகிற வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தான். இந்த ஜனத்துக்கு சாபம் வேலை செய்யாது. அதுக்கு காரணம், இவர்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணுவார்கள். மந்திரம், இல்லாவிட்டால் மாந்திரீகம், இல்லை செய்வனை, இல்லாவிட்டால் ஏவல், இந்த பில்லி சூனியம், இந்த தகடு, தாயத்து, மருந்து, மையின்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்யாமல் இருக்கணும்னா அந்த மந்திரவாதி, இல்லாவிட்டால் அந்த தீர்க்க தரிசி, இல்லாவிட்டால் குறி சொல்லுகிற மனுஷன் சொல்கிற வேலை செய்யாமல் போகிறதுக்கு முதல் காரணம் சொல்லுகிறான், அவர்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணுவார்கள். அதுக்கு பின்னால் ரொம்ப வசனங்கள் இருக்குது, அதை பற்றி நம்ம இப்போ சிந்திக்க வேண்டாம். முதல் காரணம் சொல்கிறான், அவர்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணுவார்கள். அதுதான் அங்கே சொல்லப்பட்ட தெளிவான வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையில் பிசாசோ, பொல்லாத வல்லமைகளோ, மற்றவர்கள் ஏவி விடுகிற அந்நிய சக்திகளோ நம்முடைய வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டுமானால் முதலாவது நம்முடைய ஜீவியத்தில் ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் தேவை. இன்றைக்கு பைபிள் ஸ்டடி, கலவாதே, ஜாதிகளோடு கலவாதே, தவறான மனிதர்களோடு கலவாதே, இதுதான் நம்ம இப்போ கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம். நாம் கலந்து கொண்டால் நம்முடைய தெய்வீகத்தை நாம் இழந்து விடுவோம். ஒரு பாலில் தண்ணீரை கலந்துட்டாலே அதுக்கு பேர் என்னதே? பால் இல்லை, என்னதே? தண்ணீர் பால்னு சொல்லுவீங்க. அதே போல தான் ஒரு தனிப்பட்ட தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில் கலப்படங்கள் வரக்கூடாது. இன்னைக்கு கூட உலகத்தில் கலப்பட, எல்லாமே கலப்படமாக இருக்கிறத நீங்கள் பூமியில் பார்க்கலாம். எல்லாத்திலும் அதுபோல தான் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் இன்னைக்கு அநேக கலப்படமான உபதேசங்களும், கலப்படமான சத்தியங்களும் இன்றைக்கு பூமியிலே போதிக்கப்படுகிறது. சத்தியத்தில் கூட பயங்கரமான கலப்படங்கள் இருக்கிறது. அதை நாம் விளங்கி கொண்டால் தான், நாம் கண்டுபிடித்தால் தான் நாம் முன்னேறி போக முடியும். இன்னைக்கு உலகத்தில் பாருங்கள், நல்ல பொருட்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் பேங்க்கில் போனீங்கன்னா ரூபா நோட்டை எண்ணும் போதே அவன் கண்டுபிடிச்சிருவான், எதை, கள்ள நோட்டு எது, நல்ல நோட்டு எதுன்னு. அதை அப்படியே விட்ட உடனே ஒரு சொல்லட்டு சொல்லட்டும், அந்த சொல்லலையே அவன் எதை எடுத்துருவா, அவங்களுக்கு தெரியும், அந்த மிஷினுக்கு தெரியுது, அந்த சென்சாரில் கரெக்டாக வெளியே கொண்டு வந்துடும். அந்த எண்ணெய் முந்தியெல்லாம் மிஷின் கிடையாது, கையில் எண்ணுவாங்க. கையில் எண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பேங்க்கில் உள்ளவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. நான் ரிசர்வ் வங்கியில் ஒர்க் பண்ண ஒரு ஆளை கேட்டேன், எப்படி நீங்கள் கள்ள நோட்டை கண்டுபிடிப்பீங்க? அது இந்த கையில் எண்ணிஞ்சிருவோம், அதை தடவும் போதே கரெக்டாக வந்துடும், எடுத்துருவோம். அதே போல ஒரு ஆவிக்குரிய மனுஷன் கலப்படமாக மாறக்கூடாது. அதனால தான் சொல்லியிருக்கிறது, ஜாதிகளோடு கலவாமல் அவன் தனித்து வாசம் பண்ணுவான்.
அதுதான் தேவன் நம்முடைய தம்முடைய ஜனத்தை குறித்து எதிர்பார்க்கிற ஒரு அனுபவம். ஏன் நம்முடைய சபையார் மற்ற சபையாரோடு ஐக்கியம் கொள்றதில்லை? அவங்களும் அதே பைபிள் தானே வச்சிருக்கிறாங்க, அதே அபிஷேகம் தானே பெற்றிருக்கிறாங்க, அதே அந்நிய பாஷை தானே பேசுறாங்க, அதே ஆவிக்குரிய தன்மையில இருக்கிறது போல தானே தங்களை காத்துக்கிறாங்க. ஏன் நம்ம அவங்களோடு ஐக்கியப்படுறதில்லை? அதுக்கு அந்த உபதேசத்தின் வித்தியாசம் தான். யோவான்ல நாம் பார்க்கும் பொழுது, இரண்டாம் யோவானை நாம் பார்க்கும் பொழுது, இதுக்கு யோவான் ஒரு தெளிவான பதிலை சொல்லுகிறார். இரண்டாம் யோவான் 10:11, ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாய் இருக்கிறான். எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கு பாத்தீங்களா? அதனால தான் இந்த உபதேசத்தை கொண்டு வராம, பைபிளை கொண்டு வரலாம், பாட்டு புத்தகங்களை கொண்டு வரலாம், நல்ல மியூசிக்கு கொண்டு வரலாம், நல்ல ஊழியக்காரங்களை சொல்லலாம், அற்புதங்களை கொண்டு வரலாம், அதிசயங்களை கொண்டு வரலாம், பிசாசுகளை துரத்தலாம், இதெல்லாம் கொண்டு வரலாம். ஆனா எல்லாத்தையும் கொண்டு வந்தாலும் சரி, இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டில் என்ன செய்யக்கூடாது? ஏற்றுக்கொள்ளவும் கூடாது, அவனுக்கு நீங்கள் வாழ்த்துதல் சொல்லவும் கூடாது. அப்படி நீங்கள் வாழ்த்துதல் சொன்னால் அவனுடைய துர்க்கிரிகளுக்கு நீங்கள் பங்காளிகள். அதனாலதான் இந்த நாட்கள்ல நீங்க சத்தியத்துல கூட ஒரு தெளிவான ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இதைத்தான் பவுல் பேசும் பொழுது கொரிந்தியர்ல அவர் பேசுகிறார். இந்த வேறுபாட்டின் ஜீவியத்தினுடைய ரெண்டு பகுதி இருக்கு. ஒன்று, உலக மனுஷர்கள் இருக்கிற பாவிகளோடு இருந்து நாம் விலகி ஜீவிப்பது. ரெண்டாவது, இந்த சபைக்குள்ள இருக்கிறதான பாவிகளிலிருந்து விலகி ஜீவிப்பது. அதை நாம் விளங்கி கொண்டால் தான் சரியா இருக்கும். 1 Corinthians 5:10-11 நீங்க படிக்க பார்க்கலாம். விபச்சாரரோட கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரகாராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனையாவது, பொருளாசைக்காரனையாவது, விக்கிரகாராதனைக்காரனையாவது, உதாசீனனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்ட உடனே கூட புசிக்கவும் கூடாது. இதுல இருந்து நீங்க விளங்கி கொள்ளலாம், ரெண்டு வேறுபாட்டின் ஜீவியம் இருக்கு. ஒன்று, உலகத்து ஜனங்கள் இருந்து வேறுபட்டு வர்றது. மற்றொன்று, இந்த ஜனங்களுக்குள்ளேயே இருக்கிற பின்மாற்றங்கள், தோல்விகள்ல இருக்கிற, சிக்கி தவிக்கிற இந்த ஜனங்களுக்குள்ள இருக்கிற தெய்வீகமான ஜனங்கள், ஆவிக்குரிய பின்மாற்ற ஜனங்கள் இருந்து விடுதலையாகி நாம் ஜீவிக்கிற ஒரு அனுபவம். இவர்களுக்குள்ளேயும் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதை நீங்க விளங்கிக் கொள்வீங்க நான் விசுவாசிக்கிறேன். இங்கே நாம் முதலாவது இந்த யாரோட நாம் கலந்திருக்க கூடாது, இதை நாம் இப்ப கத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இல்லைன்னு சொன்னா, நீங்க இந்த உபதேசத்தை கரெக்டா நீங்க கண்டுபிடிச்சு நீங்க லைஃப் செட்டில் பண்ணாவிட்டா, அதனால தான் நம்முடைய விசுவாசிகளுக்குள்ள மந்திரம் என்ன செய்யுது, வேலை செய்யுது. எப்படி ஒரு விசுவாசிக்கு பிசாசு போராடுது? விசுவாசியே பிசாசு பிடிச்சு ஆடுறான். எப்படி ஒரு விசுவாசிக்கு மந்திரம் பலிக்குது, செய்வனை பலிக்குது, பொல்லாத ஆவிகள் பலிக்குது, எப்படி அது வந்து உள்ள வருது? வரக்கூடாதே, உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாக்காதேவம். உனக்கு அக்னி மதில் போட்டிருக்கேன்னு சொல்லி இருக்கிறார். இதை தாண்டி உனக்குள்ள எப்படி வருது? அதுக்கு காரணம், நாம ஜனங்களோடு மிக்ஸ் ஆகிறோம். அது தவறு. உபதேசத்தின்படி ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். நாம் தனித்து வாசம் பண்ண வேண்டும். அப்படின்னா அண்ணனை விட்டுறணுமா, தம்பி விட்டுறணுமா, குடும்பத்தை விட்டுறணுமா? நான் அப்படி சொல்லல. ஸ்பிரிச்சுவல்ல, ஆவிக்குரிய தன்மையில நீங்க ஒரு தனித்துவம் வாய்ந்தவர்களாக நிற்க வேண்டியது அவசியம். அப்போஸ்தலர் 10:28 பேதுரு இந்த வார்த்தையை வித்தியாசமாக சொல்லுகிறார். அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியானோட கலந்து அவனிடத்தில் போக்கு வரவா இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டு இருக்கிறது என்று. அந்நிய ஜாதியானோடு கலந்து அவனோடு போக்குவரத்தா இருப்பது யூதனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? விளக்கப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் எழுத்தின்படியான யூதர்கள் அல்ல, உள்ளத்தில் யூதனானவனே யூதன். அப்ப நாம் எல்லாருமே ஆவிக்குரிய யூதர்கள். அப்ப யூதனுக்கு அந்நிய ஜாதியனோடு கலந்திருக்க முடியாது, கலந்திருக்க கூடாது. சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறது, நீ விபச்சாரக்காரனோடும் நீ கலந்து போகிறாய், திருடனோடும் உனக்கு பங்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட மனுஷனை கத்தர் சபையில அங்கீகரிக்கிறதுல, அப்படிப்பட்ட மனிதர்களை துன்மார்க்கர் என்று சொல்லுகிறார். 50:18, நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய், விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு. இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை வச்சுக்கிட்டு நம்ம பரலோகம் போகணும்னு சொல்ல முடியாது. அதனால தான் முதலாம் சங்கீதத்துல ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு, உட்காராதே, நிக்காதே, நடக்காதே. யாரெல்லாம் துன்மார்க்கர்? அடுத்து பாவிகள்,
பரியாசக்காரர், உட்காராத, நிக்காத, நடக்காத, அவங்களோட எந்த காரியத்திலையும் பங்கெடுக்காத. ஒரு தேவனுடைய பிள்ளை ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்பட்ட உடனேயே அவனுடைய லைஃப்ல ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் வரணும். இதைத்தான் அப்போஸ்தலர் 2 40 வசனத்துல பேதுரு பேசுகிறார். ரட்சிக்கப்பட்ட ஜனங்க நாங்க என்ன செய்யணும்னு கேட்ட உடனே சொன்ன வார்த்தை என்ன? இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். மாறுபாடான இந்த சந்ததி, மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை என்ன செய்து கொள்ளுங்கள்? ரட்சித்துக் கொள்ளுங்கள். இதை பிலிப்பியர்ல பவுல் பேசும்பொழுது என்ன சொல்லுகிறார்? கோணலும் மாறுபாடான சந்ததியை விட்டு விலகுங்கள். பிலிப்பியர் 2:15 கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய வாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படிக்கு. பாத்தீங்களா, கோணலும் மாறுபாடான சந்ததி இந்த உலகம். அதனால நாம் இந்த உலகத்துல முதலாவது ஒரு தேவனுடைய விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லுகிறவன் ஜாதிகளோடு கலக்க கூடாது. ஃப்ரெண்ட்ஷிப் நீங்க வைங்க, ஆவிக்குரியவங்களோடு வைங்க. ஆவிக்குரிய சபையில வந்த பிறகு கூட ஆவிக்குரிய ஜனங்களோடு வைங்க. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா, புரியுதா? சபைக்குள்ள வர்றதுக்கு நீங்க சபைக்குள்ள வந்துடுறீங்க, உலகத்துல இருந்து எல்லாவற்றையும் நீங்க பழைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்தையும் கட் பண்ணிடுறீங்க. குடிகாரன், விபச்சாரக்காரன், சண்டை போடுறவன், கொலகாரன், இப்படிலாம் நம்ம எல்லாரோடும் நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. கட்சி கட்சிக்காரங்க இப்படிலாம் நமக்கு இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம கட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் என்னன்னா ஹாய் பை தான், அவ்வளவுதான், அப்படியே போயிட்டே இருக்கணும். அதே நேரத்தில் இங்க சபைக்குள்ள வந்துட்ட பிறகு சபைக்குள்ளையும் நம்ம கவனமாக அடி எடுத்து வைக்கணும். இங்கேயும் ரெண்டு கூட்டம் இருக்கிறது. பைபிள் சொல்லி இருக்கிறது, ரெண்டு பேர் ஒரே படுக்கையில் இருப்பார்கள், ஒருவன் என்ன செய்யப்படுவான், எடுக்கப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். ரெண்டு பேர் உட்கார்ந்து திரும்பி அறிப்பாங்க, அதுல ஒரு ஆள் போகும், ஒரு ஆள் என்ன செய்யாது, போகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பேரும் திரும்பி தான் அறிக்காங்க, ரெண்டு பேரும் ஊழியம் தான் செய்யறாங்க, ரெண்டு பேரும் பாடுதான் படுறாங்க. அதுல ஒன்னு எடுத்துக்கொள்ளப்படுகிறது, ஒன்னு என்ன செய்யப்படுகிறது, கைவிடப்படுகிறது. நாம் அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற ஆளா இருக்கணும், அந்த எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய மனுஷனோடு ஐக்கியப்பட்ட மனுஷனா இருக்கணும். கைவிடப்படக்கூடியவனாக இருக்கிற சபையில் இருக்கிற இந்த கூட்டத்தோடு நம்ம ஐக்கியப்படவே கூடாது. அதனால தான் ரொம்ப கவனமாக நம்ம அடி எடுத்து வைக்கணும். அப்படின்னா விசுவாசிகள் எல்லாம் யார்ட்டையுமே பேசக்கூடாதா? இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் கரெக்டாக அவங்களை நடத்துவார். யாராவது வந்து உங்கள்கிட்ட தீமையான காரியங்கள் பேசுவாங்க, உடனே நீங்கள் அவங்கள விட்டு புரிஞ்சுக்கணும், ஓஹோ இவங்க இவ்வளவு தான், விலகிடணும். தவறான உபதேச காரியங்களில் வித்தியாசமாக வசனத்தை மாற்றி பேசுறதாக, இல்லாவிட்டால் எதிர்கேள்வி கேட்கறதாக, நியாயம் பேசக்கூடியதாக, இப்படிலாம் உங்களை என்ன செய்வாங்க, ட்ரிப் பண்ணுவாங்க. அதை நம்ம கவனிச்சு நம்ம அந்த விஷயத்துல வேறுபாட்டின் ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். உபாகமம் 7:3 அவர்களுடைய சம்பந்தம் களவாயாக, உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. இது விவாகத்துல களவாத ஒரு ஜீவியம். விவாகம்னு வந்த உடனேதான் நம்முடைய ஆளுங்கள்லாம் எங்க போறாங்க, திரும்புது வண்டி எல்லாமே. அது வரைக்கும் சியோன் எருசலேம்னு ஹை ஸ்பீட்ல போயிட்டு இருப்பாங்க. விவாகம்னே டேக் டைவர்ஷன் போட்டிருப்பான் ஒரு போர்டு, மாற்றுப்பாதையில் செல்லவும். அது வரைக்கும் என்ன செய்வாங்க, நேரம் வந்துகிட்டு இருப்பான். நீங்க சவுதியில போனீங்கன்னா சொல்றாங்க, அந்த மெக்கா மதினா வர்ற வரைக்கும் போய்கிட்டே இருக்கும் ரோடு. அந்த மெக்காவோ மதினாவோ அதனுடைய எல்லை வந்துருச்சுன்னா, அதாவது அவங்களுடைய புனித பூமி, அந்த புனித பூமிக்கு எல்லைக்குள்ள வந்துட்டா உடனே ரோடு இணைஞ்சிடறான், அடுத்த ரோடு திருப்புறான், நான் முஸ்லீம்ஸ் ரோடு. முஸ்லீம் அல்லாதவர்கள் எந்த ரோட்டில் போனோம், எந்த ரோட்டில் போனோம், அடுத்த ரோட்டில் போகணும். முஸ்லீம் மட்டும்தான் எதுக்குள்ளே போனோம், அந்த புனித பூமியில் அந்த பாதையில் கால் எடுத்து வைக்கணும். அது காரில் வந்தாலும் சரி, நடந்து வந்தாலும் சரி, உடனே அவன் அடுத்த ரோட்டில் திரும்பிடணும். இதே மாதிரி நம்ம ஆளுங்களும் கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்காங்க, விட்டா எருசலேமுக்கு தாண்டிடுவாங்க. அவ்வளோ ஸ்பீடில் வந்துக்கிட்டு இருக்கிற ஆள் விவாகம் அப்படின்ன உடனே எங்கே போயிடுறான், அடுத்து வேறு ரூட்டில் போயிருது. இன்னைக்கு இதுதான் நடக்குது, சபைக்குள்ள நடக்கிற தீமை சம்பவம் இதுதான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார் ஆரம்பத்திலேயே, நீ அந்நிய ஜாதியோடு என்ன செய்யாத, சம்பந்தம் கலவாயாக. இதை தான் கொரிந்தியர்ல பார்க்கும் பொழுது 2 Corinthians 6:14 அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது. இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அதனாலதான் சொல்லி இருக்கு, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியோட விசுவாசிக்கு பங்கு ஏது. ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு இடம் இந்த விஷயம்தான். இந்த இடம் வரும்பொழுதுதான் நம்ம ஆளுங்க கொஞ்சம் அப்படி தடுமாறிடுறாங்க. இவங்க தெய்வீகத்துக்கு இடம் கொடுக்காம அங்கதான் ஜாதிக்கு டக்குன்னு இடம் கொடுத்துடுறாங்க. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இந்த இடம் வரும்போது கண்ணை மூடிடுவாங்க.
அந்த இடம் அந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது இவங்க நெஞ்சிருவாங்க, கண்ணை மூடிட்டு அப்படியே திருப்பிடுவாங்க, வண்டியை திருப்பிடுவாங்க. அதனால தான் இன்னைக்கு அநேக இடங்களில் தெய்வீகம் சீர்குலைந்து போயிருக்கிறது. வேதம் அதனால தான் சொல்லுகிறது. அந்த அந்நிய மனுஷன் சொல்கிறான், பிள்ளையாம் சொல்கிறான், பணத்துக்கு ஆசைப்பட்டு கூலிக்காக விரைந்தோடி வந்த மனுஷன் சொல்கிறான், இவர்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணுவார்கள். அதனால் நாம் இந்த நாட்களில் தனித்து வாசம் பண்ண வேண்டும். நீ தனித்து வாசம் பண்ணினால் தேவன் உன்னோடு வாசம் பண்ணுவார். நீ ஜாதிகளோடு வாசம் பண்ணா தேவன் உன்னோடு வாசம் பண்ண முடியாது. நீ ஜாதிகளோடு கலக்கக்கூடாது. அந்த ஜாதிகளுடைய பழக்க வழக்கங்கள் நமக்குள்ள கொண்டு வர நாம் அனுமதிக்க கூடாது. நமக்குன்னு ஒரு தனியா பழக்க வழக்கங்கள் இருக்கு. எஸ்தர்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, எஸ்தர் 2 அதிகாரத்துல இந்த வார்த்தை இருக்கு. அவர்கள் பழக்க வழக்கங்கள் வித்தியாசமானது. அந்த மனுஷன் சொல்றான், எஸ்தர் 3:8. அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாய் இருக்கிறது. அவர்கள் தேவனுடைய ஜனத்தை பத்தி அவன் சொல்றான், போய் குற்றம் சொல்றான். ஒருவித ஜனங்கள் இந்த ஜாதிகளுக்குள்ள இருக்காங்க, நம்முடைய ஜனங்களுக்குள்ள. அவங்களுடைய வழக்கங்கள் எப்படி இருக்கு? சகல ஜனங்களுக்கும் வித்தியாசமாக இருக்கு. அவன் சொல்றான், யூத ஜனங்கள்னு ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கு நம்முடைய தேசத்துல. இந்த ஜனங்களுடைய பழக்க வழக்கம் நம்முடைய ஜனத்தோட என்ன செய்யறது இல்ல, ஒத்து போகிறதே இல்ல. அப்ப எந்த அளவு அவங்க ஒரு தனித்துவத்தை பாதுகாக்கிறாங்கன்னு நீங்க பாருங்க. அந்த நாட்களிலே நம்ம அப்படி தனித்துவம் இருக்கா? ஒரு பெரிய சொந்தக்காரங்க டீம்ல போய் நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு குரூப் 40-50 சொந்தக்காரங்க மத்தியில நீங்க போய் விசுவாசி மாட்டிக்கிட்டீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு நல்லதுக்கோ கெட்டதுக்கோ உள்ள போய் மாட்டிக்கிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? கொஞ்ச நேரத்தில் நீங்க என்ன, யாரா மாறிடக்கூடாது? அவங்களோட நீங்க நினைச்சிடக்கூடாது. மெஜாரிட்டி இல்லை, நம்ம மைனாரிட்டின்னு சொல்லி அவங்களோட நினைச்சிடக்கூடாது, மிக்ஸ் ஆயிடக்கூடாது. அங்க ஒரு ஆள் நீ என்ன செய்யணும், தனியா நிக்கணும். நிக்க முடியாதா? அங்க போன உடனே நீங்க அவங்களுக்கு ஒத்த வேஷம் தரிச்சிடக்கூடாது. நீங்க அங்க என்ன செய்யணும், தனியா நின்று ஜெயிச்சு காட்டணும். இன்னைக்கு சாயங்காலம் ஒரு போன் கேள்விப்பட்டேன், போன்ல ஒரு செய்தி, ஒரு ஒரு வீட்டில் ஒரு பிசாசு பிடிச்சு ஒரு பிள்ளை பயங்கரமாக தொல்லை பண்ணுது. அப்போ அவங்க யாரோ ஒருத்தவங்க நம்ம விசுவாசியை கூட்டு போயிருக்காங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்கள்ல, பிசாசை துரத்துங்களேன், வாங்கன்னு சொல்லி கூட்டு போகிறாங்க. இவங்க கூட்டு போகிறதுக்குள்ள அந்த வீட்டில் இன்னொரு குரூப் போய் யாரை கூட்டு வந்துட்டாங்க, மந்திரவாதியை கூட்டு வந்துட்டாங்க. இப்போ இவங்க போகிறதுக்குள்ள யார் முன்னால் வந்துட்டா, மந்திரவாதி முன்னால் வந்து உட்காந்துட்டான். உட்காந்து அவன் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டான். இவங்க போன உடனே இவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா இவங்க லேட்டாக போயிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த விசுவாசி பேசாமல் நிற்கிது, கூட்டு போனவங்களும் நிற்கிறாங்க. அங்கே மந்திரவாதி பூஜையை ஸ்டார்ட் பண்ணி ஃபுல் ஸ்பீடில் எடுத்துட்டான். எடுத்தா பிசாசு என்ன செய்ய மாட்டேக்கு, ஆடுது என்ன செய்ய மாட்டேக்கு, போக மாட்டேக்கு. அவனும் கடந்து என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டு கடைசியில் அவனுக்கு புரிஞ்சிருச்சு, ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு நிற்கின்னு. அவன் ஒருங்கிட்டான். அதுக்கு பிறகு சொந்தக்காரங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஏம்மா நீ என்ன செய்ய, ஜபம் பண்ணு. ஜபம் பண்ணுன உடனே இது ஸ்டார்ட் பண்ணிச்சு பாருங்க. அவன் மந்திரத்தில் ஆடாத பிசாசு என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு, ஆட ஆரம்பிச்சிருச்சு. அவன் மந்திரத்தில் எரியாத பிசாசு எரிய ஆரம்பிச்சிருச்சு. கத்தி உருண்டு போய் கடைசியில் ஓடியே போயிடுச்சு. மந்திரவாதி ஒன்றும் சொல்லாமல் எழுந்திரிச்சு நெஞ்சிட்டான். அப்படி மெல்ல எழுப்பி போயே போயிட்டான். நீங்கள் என்ன செய்வீங்க இப்படி ஒரு இடத்துல விட்டா? உங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் இப்படி ஒரு கட்டத்தில் கொண்டு போய் விட்டா என்ன பண்ணுவீங்க? நம்ம ஆளுங்க சில இடத்துலலாம், சிலர்லாம் நம்ம விசுவாசிகள், ஒரு சிஸ்டர் வந்துச்சு கல்யாணத்துக்கு, தங்கச்சி கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துச்சு. வந்ததுலேருந்து சிக்கு. கல்யாணத்துக்கு நான் தான் ஜெபம் பண்ணி அனுப்பிவிட்டேன், போயிட்டு வந்ததுலேருந்து என்னது சிக்கு. அம்மா படுத்துருச்சு. கடைசியில் காத்திரு போட்டதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துச்சு. வந்து அறிக்கை செய்யுது. என்ன அறிக்கை? இவங்க ஏற்கனவே நகை போடாதவங்க. அங்கே கல்யாண வீட்டில் போன உடனே ஒரு ஃபோட்டோவுக்காக நகை போட சொல்லியிருக்காங்க. அதனால இது ஆந்திரா தானே, நம்ம சர்ச்சு தமிழ்நாட்டில் தானே இருக்கு. அதனால இவங்க நெஞ்சிட்டாங்க, ஆந்திராவில் யாருமே கிடையாது. சரி, சொந்தக்காரங்க மத்தியில் வேகமாக ஒரு அவங்ககிட்ட இருந்து இவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கி மாட்டி அழகாக ஒரு ஃபோட்டோவுக்கு ரெண்டு பேரும் புருஷனும் மனைவியும் அழகாக போஸ் கொடுத்துட்டு எல்லாத்தையும் கலத்தி அவங்கவுங்க கையில் கொடுத்துட்டு ஓசி தானே கொடுத்துட்டு வந்துட்டாங்க எல்லாத்தையும். இங்கே வந்தா எது பிடிச்சிக்கிச்சு, வியாதி பிடிச்சிக்கிச்சு. அறிக்கை இப்போ சனிக்கிழமை காத்திரு போடுறதுல என்ன அறிக்கை,
நான் வந்து அங்க போனதே தப்பு, போனது தப்பு கிடையாது, போன இடத்துல நீ நடந்து கொண்ட விதங்கள் தவறு. நீங்க ஜாதிகளோடு கலக்க கூடாது. நீங்க மனுஷனுக்கு பயப்படுறீங்க, பைபிள் சொல்லுகிறது உங்கள் சரீரத்தை அழிக்கிறவனுக்கு நீங்கள் பயப்படுகிறாமல் ஆத்மாவை அழிக்கிறவருக்கு நீங்கள் செய்யுங்க பயந்து நடுங்குங்கள். சரீரத்தை அழிக்கிறவனுக்கு நீங்க பயப்படக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு உலக பிரகாரமான நன்மைகள் கிடைக்காம இருக்கும், உங்களை உதாசீனப்படுத்துவாங்க, அதை பத்தி கவலையே இல்லை, அது நீங்க அதை பத்தி யோசிக்கவே கூடாது. பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்ன படுவதை அவன் என்ன செய்தான், வெறுத்தான். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அவன் வெறுத்தான். அந்த மகிமை மேன்மையெல்லாம் வெறுத்துதான் அவனுக்கு இந்த மகிமையான ஜனங்களை நடத்தக்கூடிய ஊழியம் கிடைத்தது. அதனால நாம் இந்த நாட்கள்ல ஜாதிகளோடு கலக்கக்கூடாது. இரண்டாவது, நீதிமொழிகள் 20:19. நீதிமொழி 20:19. தூற்றி கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான், ஆதலால் தன் உதடுகளினால் அழுப்புகிறவனோட கலவாதே. இரண்டாவது, யாரோடு கலக்கக்கூடாது, தூற்றி திரிகிறவனோடு கலவாதே, அழப்புகிறவனோடு நீ கலவாதே. அழப்புகிற ஒரு தன்மை இருக்கு, சல 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 சலன்னு பேசிக்கிட்டே இருப்பான், பெல் இருக்காது பிரேக் இருக்காது, அது வாட்டுக்கு பேசிட்டு இருப்பான். எப்ப நிறுத்துன்னு சொன்னா அவனுக்கு நிறுத்தவே முடியாது, அதான் அழப்புகிறவன். நீதிமொழிகள் 20:19 அழகா சொல்லியிருக்கு, தன் உதடுகளினால் அழப்புகிறவனோடே கலவாதே. அவன் வந்து ரகசியங்களை கண்ட்ரோல் பண்ணவே அவனுக்கு முடியாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, யார்ட்டையும் சொல்லாதன்னா இவங்க போய் அவங்ககிட்ட சொல்லுவாங்க, நீ யார்ட்டையும் என்ன செஞ்சிடாத சொல்லிடாத, உனக்கு மட்டும் சொல்றம்பாங்க. இந்த ஆள் போய் என்ன சொல்லுவான், எனக்கு மட்டும்தான் விஷயமே தெரியுமா, நீ யார்ட்டையும் என்ன செய்யாத சொல்லாது. இப்படியே சொல்லி அது கொஞ்ச நேரத்தில் எங்க வந்துடும், ஊரெல்லாம் தெரிஞ்சிடும். இதுதான் நம்முடைய ஆளுங்களுடைய ரகசியம். ஈவன் ஒர்க்கர்ஸும் அதனாலதான் விசுவாசிகள் ஊழியக்காரங்கிட்ட வந்து ஷேர் பண்றதே இல்லை. உண்மையை சொல்றேன், பைபிள் சொல்லுகிறது ஒரு ஊழியக்காரன் கிறிஸ்துவின் ரகசியங்களின் உக்ரானக்காரன். ஒரு ஊழிய ஒரு விசுவாசி வந்து தன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு காரியத்தை துக்கத்தோடு விசாரப்பட்டு ஷேர் பண்ணிட்டான்னா அந்த ஊழியக்காரன் அதை அப்படியே முழுங்கிடணும், அவ்வளவுதான். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அது பிள்ளை காரியமோ வாலிப பையனுடைய காரியமோ புருஷனுடைய காரியமோ மனைவியுடைய காரியமோ நடக்கக்கூடாத ஒரு சம்பவத்தினுடைய காரியமோ ஏதாவது ஒன்று சொன்னா அந்த ஊழியக்காரன் அதை அப்படியே என்ன செய்யணும், விழுங்கிடணும், ஸ்தோத்திரம் பண்ணிடணும். அதை விட்டுட்டு இப்ப நீங்க பஸ்ல போறீங்க, சளி வந்துருச்சு, ஏதோ ஒரு தொல்லை வந்துருச்சு, நீங்க பஸ்ல இருந்துட்டு வெளியே துப்புனீங்கன்னா யார் மேல விழுவோம், பின்னால விழுவோம், சட்டையை பிடிச்சி எடுப்பான், அறிவில்லையான்னு. அதே மாதிரிதான் அதை என்ன செய்யணும், சில நேரங்கள்ல அப்படியே விழுங்கிறோம். அதே மாதிரி சில விசுவா, அதனால தான் நீங்க ஊழியக்காரங்கள்ட்ட விசுவாசிகள் சொல்றதே இல்லை, இவங்ககிட்ட சொல்லிட்டு இவங்கிட்ட போறதுக்குள்ள இவங்க அடிச்சு விட்டுறாங்க, கிளப்பி விட்டுருவாங்க, அதுவா ட்ரம் அடிச்சு விட்டா போயிடும், அதுவாது போயிட்டு. அதனால இன்னைக்கு ஊழியக்காரங்க பக்கமே விசுவாசிகள் வர்றதில்லை, அதுதான் ஒரு பெரிய தோல்வி. காரணம் கிறிஸ்துவின் ரகசியம் வாசிங்க, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் யாரு, 1 Corinthians 4:1. இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். மேலும் உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியம். அதை வந்து வெளியே சொல்லாம உண்மையுள்ளவனா இருக்க வேண்டியது அவனுக்கு அவசியம். நான் இன்னைக்கு சில சம்பவங்கள்லாம் சொல்றேன்னா, நான் என்னைக்கோ நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன், அந்த ஆள் செத்து போயிருப்பாரு, இல்லாவிட்டா அந்த சம்பவம் நடந்து 10 வருஷம் ஆயிருக்கும். இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அதனாலதான் சொல்லியிருக்கிறது, காரியத்தை என்னது தூற்றி கொண்டு திருகிறவன் ரகசியங்களை என்ன செய்கிறான், வெளிப்படுத்துகிறான். வெளியவே சொல்லக்கூடாது. ஒரு நல்ல தாய் தான் பிள்ளையினுடைய வீக்னஸ் வெளியவே செய்ய மாட்டாங்க, சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா, நீங்களாம் தாய் தகப்பன் மாதிரி தானே. தான் பிள்ளை ஒரு இடத்துல தடுமாறிடுச்சுன்னா பெற்றவங்க என்ன சொல்லுவாங்க, சரி சொல்லிடுவாங்களா, ஆ சொல்லவே மாட்டாங்க. அது அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரேன்னு எவ்வளோ மறைச்சு அந்த பிள்ளையினுடைய லைஃப்பை செட்டில் பண்ண முடியுமா, செட்டில் பண்ணுவாங்க. நம்ம இப்படி இன்றைக்கு எப்படி இருக்கிறோம், தூற்றி திரியக்கூடாது. அதனால தான் சொல்லியிருக்கிறது, தன் உதடுகளினால் அழப்புகிறவனோடு நீ என்ன செய்யாத கலக்காத, ஓட்டவாயோடு நீ சேராத, ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவனோடு நீ சேராத. ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும், அலப்புகிறவனோடு சேர்ந்துடக்கூடாது. அலப்புகிறவன் என்ன தெரியுமா, அவன் மூடன். அலப்புகிறவன் யாரு, மூடன். நீதிமொழிகள் 10:8.
இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான், அலப்புகிறவனோ அலப்புகிற மூடனோ விழுவான். அலப்புகிற மூடனோ என்ன செய்வான்? அப்ப அலப்புகிறவன் யாரு? மூடன். அவன் விழுந்துருவான், என்னைக்காவது ஒரு நாள் விழுந்து போயிருவான். பேசிக்கிட்டே இருக்கிறது. அதனால தான் தூக்கத்தில் கூட நம்ம விசுவாசிகள் சிலர் பேசிடுறாங்க. பகலெல்லாம் பேசி முடிச்சு கண்ட்ரோல் இல்லாமல் போய் கடைசியில் தூக்கத்திலே என்ன செய்யறான்? பேச ஆரம்பிச்சிடறாங்க. பார்த்துருக்கீங்களா உங்க வீட்டில் பைத்தம்ல தூக்கத்தில் பேசுற ஆளுங்க? அப்ப முழிச்சிருக்கும் போதும் பேசிக்கிட்டே இருக்கான், அடுத்து என்ன செய்யறான்? தூக்கத்திலையும் பேசிக்கிட்டே இருக்கான். 24 hours பேசிக்கிட்டே இருக்கிறாள் தான். அலப்புகிறவனோ அலப்புகிறவனுடைய கலவாதே, அலப்புகிற மூடன் விழுவான். அலப்புகிறவர்னா தெரிஞ்சது தெரியாதது தேவையில்லாதது எல்லாத்தையும் பேசுவான். அவனுக்கு அந்த சப்ஜெக்டே தெரியாது ஆனால் பேசுவான். அந்த காரியமே அவனுக்கு தெரியாது ஆனாலும் உடனே அதில் தலையை கொடுத்து பேசுவான். அப்படி தான் பைபிள் சொல்லுது. வாசியங்கள் 1 Timothy 5:13. அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு 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 வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அலப்புகிறவர்களாயும் வீண் அலுவலகாரிகளாயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களாயும் இருப்பார்கள். இந்த அலப்புகிறதுனா தகாத காரியத்தை பேசுறது. ஊழிய அதாவது தன்னை விட பரிசுத்தத்துல விசுவாசத்துல அனுபவத்துல வயதுல மூத்தவங்களுடைய காரியங்களை பேசுகிறது தான் தகாதது. புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவத்தை விட மிஞ்சினவர்கள், உங்களை விட வயதுல மூத்தவர்கள், உங்களை விட ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அபிஷேகம் கிருபை மிக்கவர்கள், இவர்களை குறித்து நீங்க என்ன செய்யக்கூடாது? பேசவே கூடாது. தகாத காரியங்களை பேசக்கூடாது. வீண் அலுவற்காரிகளாக அலப்புகிறவர்களாக திரிவார்கள். இந்த சுபாவம் எத்தனை பேருக்கு இருக்கு? இந்த கிருபை பேசிக்கிட்டே இருக்கிற கிருபை. என்னத்தையாவது ஒன்று பேசணும். ஒரு அரை மணி நேரம் அவங்களை சும்மா இருக்க சொல்லுங்க, இருக்கவே முடியாதுங்க. பொல்லாத ஆவி அவங்களை போட்டு அலக்களிக்கும். 3 Yohan 10:3. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி, பொல்லாத வார்த்தைகளை அலப்பி தகாத காரியங்களை பேசுகிறது. அடுத்தது பொல்லாத வார்த்தைகள், தடித்த வார்த்தைகள், அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. அதாவது ஒரு தகுதியற்ற வார்த்தை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. வயசுக்கு மிஞ்சி பேசக்கூடாது, தகுதிக்கு மிஞ்சி பேசக்கூடாது, பொல்லாத வார்த்தைகள் பேசக்கூடாது, கனவீனமான வார்த்தைகள் பேசக்கூடாது. இந்த அலப்புகிற ஆளை பத்தி பைபிள் சொல்லுகிறது இவன் பாம்பு. அலப்புகிறவன் யாரு? பாம்பு. பாம்போட பழகினா எப்படி இருக்கும்? பாம்புக்கு பால் வச்சாலும் அது கொத்துற நேரத்தில் நெஞ்சிடும், கொத்திரும். பாம்புக்கு பால் வளர்த்தன்னு சொல்றாங்க இல்லையா, பால் ஊற்றி வளர்த்தன்னு சொல்றாங்க இல்லையா, அது என்னதான் நீ பாம்புக்கு பால் ஊற்றி வளர்த்தாலும் டைம் வரும்போது நெஞ்சிடும், அடிச்சிடும். அதே போலதான் இந்த அலப்புகிறவனோடு நீங்க ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டீங்கன்னா அவன் ஒரு பாம்பு. அதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். பிரசங்கி 10:11. பிரசங்கி 10:11. தடை கட்டப்படாத பாம்பு கடிக்குமே, தடை கட்டப்படாத பாம்பு கடிக்குமே, அலப்பு ஆயினும் அதற்கு ஒப்பானவன். யாருக்கு ஒப்பானவன்? பாஸ்டருக்கு ஒப்பானவன், பரிசுத்தவானுக்கு ஒப்பானவன்லாம் இல்ல. யாருக்கு ஒப்பானவன்? பாம்புக்கு ஒப்பானவன். தடை கட்டப்படாத பாம்பு கடிக்கும். பல்ல புடிங்கலன்னா அது கடிக்கும். அதுக்குதான் பாம்புக்கு எதை பிடிச்சிடறான் முதல்ல? பாம்பாட்டிகள்லாம் பிடிச்சவொடனே எதை பிடிங்கிடுவான்? பல்ல பிடிங்கிறான். அதுக்கு பிறகு அது ஒன்றும் வேலை செய்யாது. அதே போல தடை கட்டப்படாத பாம்பு என்ன செய்யும்? டைம் வரும்போது கடிச்சிடும். அதே போல அலப்பு வாயனும் அதற்கு ஒப்பா இருக்கிறான். எப்பமாவது திருப்பி சொல்லிடுவான், நீ அப்படி சொன்னீங்க, இப்படி சொன்னீங்க, அன்னைக்கு இப்படி சொன்னீங்க, ஏன்ட யார்ட்டையும் சொல்லாதீன்னு சொன்னீங்க, கட்டி கொடுத்துட்டானா, ரகசியங்களை வெளிப்படுத்திட்டானா, கரெக்டாக பேசுவோம். நீங்கள் இப்போ நீங்கள் படிச்சு இப்போ நீங்கள் உலக சரித்திரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர்ட் ஆனவங்கள்லாம் இப்போ புக் எழுதுறான். தன்னுடைய காலங்களில் நடந்த சம்பவங்கள்லாம் என்ன செய்கிறான்? எழுதுறான். இப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு. அதே போல் இன்னைக்கு ஒரு சிலர் அலப்புவாயர்கள் இருக்கிறாங்க. அன்னைக்கு அப்படி நடந்துச்சு, இன்னைக்கு இப்படி நடந்துச்சு, அவன் அதை செஞ்சான், இதை செஞ்சான். இதெல்லாம் பாம்பு. பாம்பு தான் எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டே சுத்தும். யோபு 42:3 யோபு அறிக்கை எடுக்கிறான், நான் அலப்பி விட்டேன். யோபு 42:3 அலப்புனது தவறுன்னு சொல்றான். அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். பாத்தியமா,
35 அதிகாரம் புலம்பியிருப்பான்னு வச்சுக்கோங்களேன், 30 அதிகாரத்துக்கு மேல புலம்பிட்டு இப்ப கடைசியில் என்ன சொல்றான், நான் தெரியாததையும் நான் அறியாததையும் இன்னொன்னு என்னது புத்திக்கு எட்டாததையும் சொல்லி நான் அலப்பி விட்டேன், குழப்பி விட்டுட்டேன்னு சொல்றான். அவனை பார்த்தா என் சுமுத்து ஒரு திராசை கத்தர் கொண்டு வருவாராக, சுமுத்திரையான திராசை கொண்டு வரட்டும், என் உத்தமத்தை அவர் என்ன செய்யட்டும் நிறுத்து பார்க்கட்டும், அவரை நான் எங்கே சந்தித்தால் நலமாயிருக்கும், என் முன்னால வரட்டும், என்னுடைய நியாயத்தை நான் ரூபகாரப்படுத்துவேன், அப்படி இப்படின்னு பேசிட்டு எல்லாம் பேசி பிரசங்கெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்ப என்ன சொல்றான், நான் தெரியாததை பேசிட்டேன், புத்தி கெட்டாததை பேசிட்டேன், புத்தி இல்லாம பேசிட்டேன், எனக்கு மிஞ்சின காரியத்துல தலையிட்டேன், இதெல்லாம் இப்போ அறிக்கை. நம்ம எத்தனை காரியங்களை அழைப்பிருப்போம்னு யோசிங்களேன், ஊழியத்தின் பகுதியில, குடும்ப காரியங்கள்ல, நண்பர்கள் விஷயத்துல, தொழில் விஷயத்துல, நம்ம எத்தனை பேர் இப்படி காரியங்கள்ல, ஆவிக்குரிய காரியங்கள்ல அழப்பிருப்போன்னு யோசிங்க. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, ஜாதிகளோடு கலவாத, ரெண்டாவது அலப்பு வாயனோடு என்ன செய்யாத கலவாத. மூன்றாவது 2 தெசலோனிக்கேயர் 3:14 2 தெசலோனிக்கேயர் 3:14 மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடனே கலவாதிருங்கள். யாரோடு கலவக்க கூடாது. இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால், இந்த உபதேசத்துக்கும் இந்த சத்தியத்துக்கும் இந்த அப்போஸ்தல ஐக்கியத்திற்கும் ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் அவனோடு நீங்கள், அவனை குறிச்சு வச்சுக்க, பெயர் குறிச்சு வச்சுக்கோங்க, அவனோடு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அவன் வெட்கப்படும்படி அவனோடு கலவாதிருங்கள். எப்பா அவங்க கூட பேசினாலே பிரச்சனைப்பா, நீ தெய்வீகம் இல்லாமல் இருக்கிற, நீ வீணா பிரச்சனை பண்ற, நீங்க அவனை அப்படி ஒதுக்கி விட்டா அவனுக்கு புத்தி வரும்னு சொல்றார். அவன் வெட்கப்படும்படி நீங்கள் அவனோடு கலவாதிருங்கள், வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களோடு கலந்துருங்க. வசனத்துக்கு எதிர்த்து இப்படி இல்லை, அது அந்த வசனம் அப்படி இருக்கு, இந்த வசனம் இப்படி இருக்குன்னு சொல்லி வசனத்துக்கு மாறாய் பேசுகிற ஜனங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க அவங்களோட இருந்து விலகி நிக்கணும். வசனத்தையே குழப்புவாங்க. வசனம் வந்து ஒரு சுத்த பொண்ணு, அதுல கலப்படத்தை என்ன செய்யக்கூடாது, கொண்டு வரவே கூடாது. வசனத்தை வந்து ட்ரிப் பண்ணி பேசுறதுக்கு நமக்கு யாருக்கும் தகுதி கிடையாது. அதனால வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரத்தில் சொல்லியிருக்கு, இந்த வசனத்தை ஒன்னு கூட்டினா தொலைஞ்சான், குறைச்சாலும் தொலைஞ்சான் இருக்கு. வெளிப்படுத்தல் 21:18 இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். எப்படி இருக்கு பாத்தீங்களா, ஒரு வசனத்தை கூட்டினா தொலைஞ்சான், வாத கூடிரும், குறைஞ்சா அவன் பங்கே நெஞ்சிரும் போயிடும். அப்படி இருக்கும்போது நாம் இந்த நாட்கள்ல சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். வசனத்துக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள் இருப்பாங்க, அவங்களோடு நீங்க கலக்க கூடாது. இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஒரு சிலருக்கு இந்த வசனம் ஒத்து போறது இல்லை, இப்படி எல்லாம் ஜீவிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஜீவிக்க முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் போதிக்கிறதே இல்ல, சுமப்பதற்கு அரிய பாரத்தை நான் உங்கள் மேல் என்ன செய்கிறது இல்ல, சுமத்துகிறதே இல்ல. ஒரு சிலர் பாருங்க, இந்த வசனமே அவங்களை குழப்புது, குழம்பிடுறாங்க. 1 பேதுருல வாசிக்கும் பொழுது 2:8 திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள். அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள். பாத்தீங்களா, திருவசனத்துக்கு கீழ்ப்படியலனா இந்த வசனமே உனக்கு இடறலா மாறிடும். இன்னைக்கு நம்ம ஆளுங்கள்ல ரொம்ப பேர் வித்தியாசமா, அது இப்படி இது அப்படி இது அப்படி இது எப்படி, ஒரே குழப்பம். நான் ஒரு புக் படித்தேன், பல சபைகளின் உபதேசங்கள், எல்லா சபைகளுடைய உபதேசங்களையும் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. அதில் நம்ம சபையும் போட்டு வெளுத்து வாங்கியிருக்கிறார் அவர். பாவம், அவருக்கு தெரிஞ்சதை அவர் எழுதியிருக்காரு, நமக்கு தெரிஞ்சதை நம்ம என்ன செய்கிறோம், போதிக்கிறோம். அவர் வெளிப்படுத்தல் 7:14 ஒன்றுன்னு ஆக்கியிருக்கிறார், பாவம். ஆனால் இவ்வளோத்துக்கும் அவருக்கு பட்டம் என்ன தெரியுமா, திருமறை அறிஞர் அவருக்கு பேர். வல்லமையான ஒரு மனுஷன், ரொம்ப வசனம் தெரிஞ்ச ஆள், சரித்திரம் தெரியும், பைபிள் நல்லா தெரியும், உபதேசம் நல்லா தெரியும். ஆனால் இந்த உபதேசம் மட்டும்தான் அவருக்கு என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. வெளிப்படுத்தல் 7 வெளிப்படுத்தல் 14 ஒன்றுன்னு எழுதி நம்மளை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கார், பாவம். அதாவது வசனத்தை நம்ம முதலாவது அறிஞ்சிக்கணும். அந்த வசனத்தை கத்தர் எந்த வியூவில் எந்த விதத்தில் அழகாக பேசியிருக்கிறாரு, அவருடைய நோக்கம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து வசனத்துக்கு கீழ்ப்படியணும். வசனத்தை தெரிஞ்சால் மட்டும் போதே, அது வசனத்துக்கு கீழ்ப்படியணும். அதனால தான் சொல்லியிருக்கிறது, வசனத்துக்கு கீழ்ப்படியாதவனோடு நீங்கள் என்ன செய்யாதிருங்கள்,
வசனம் தெரிஞ்சவனோடு கலந்திருக்கிறதில்ல, வசனத்துக்கு கீழ்ப்படியாதவனோடு கலவாதே. வசனம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அதுக்கு கீழ்ப்படியணும். கலாத்தியர் சபையை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவிக்குரிய சபை. பைபிள் சொல்லுகிறது ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் அப்படின்னு சொல்லுது. ஆனா ஒரு லிமிட்டுக்கு பிறகு அந்த சபை டைவெர்ட் ஆயிடுச்சு, பாதம் மாறிடுச்சு. கலாத்தியர் 3:1 புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? பாத்தீங்களா, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? நல்ல சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சுதான் வந்தாங்க. கலாத்தியர் 5:7 பாருங்க. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? நன்றாய் ஓடினவர்கள், வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு 100% ஒப்பு கொடுத்த ஜனங்கள் திடீர்னு குழம்பி போய் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. அதனாலதான் சொல்லுறேன், சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போய் உங்களை தடை செய்தவன் யார், உங்களை மயக்கினவன் யார்? இத்தனை வருஷம் நல்லா தானே வந்தீங்க. தேமாவை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, தேமான்னு ஒரு மனுஷன் இருக்கான், ஒரு வாலிபன், அருமையான மனுஷன். அவன் பவுலோடு சேர்ந்து இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு பவுலோடு கூட சேர்ந்து சிறைச்சாலையில அடிபட்டு உதப்பட்டு கிடந்த மனுஷன். ஆனா சிறைச்சாலையில இருந்து விடுதலையான உடனே இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து எங்க போயிட்டான்? உலகத்துக்கு பக்கம் போயிட்டான். சத்தியத்துக்கு ஒரு காலத்துல கீழ்ப்படிந்தவர்கள் இன்றைக்கு சத்தியத்தை கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். நீங்கள் இந்த ஜனங்களை கண்டுபிடிச்சு அவங்களை விட்டு விலகணும். சத்தியத்துக்கு கீழ்ப்படியா, வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களோடு நாம் என்ன செய்யக்கூடாது? கலக்கக்கூடாது. ஏன்னா வசனத்துக்கு கீழ்ப்படியலன்னா கோபாக்கினு வரும். ரோமர் 2:8 ரோமர் 2:8 சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கு உக்கிர கோபாக்கினை வரும். வசனத்துக்கு கீழ்ப்படியாம சண்டை கண்டைய போட்டு பேரை கெடுத்து வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் ஆர்கியுமெண்ட்டும் பண்ணிக்கிட்டு பல குழப்பங்களை பண்ணிக்கிட்டு நாம இருந்தோம்னா நமக்கு முடிவு என்னது? கோபாக்கினை. அதனால இந்த நாட்களில நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம், வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களோடு நாம் கலந்திருக்க கூடாது, ஜாதிகளோடு கலக்கக்கூடாது, அலப்புகிற வாயோடு அலக்குற வாய வாய் உள்ளவர்களோடு நாம் கலக்கக்கூடாது. அலப்புகிறவர்களோடு சேர்ந்துடாதீங்க, உங்களுக்கு அதே பேர் தான் வரும், உங்களுக்கும் அதே பேர் தான் வரும். அதனால அவங்களை விட்டு நீங்க வேறுபட்டு ஜீவிக்கணும். 3வது, வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களோடு நீங்கள் கலக்கக்கூடாது. 4வதாக நீதிமொழிகள் 24:21 என் மகனே, நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட, கலகக்காரரோடு கலவாதே. ரொம்ப அழகா சொல்லியிருக்கு, கர்த்தருக்கு பயந்து நட, ராஜாவுக்கு பயந்து நட, ஆனா கலகக்காரரோடு என்ன செஞ்சிடாத, கலந்துடாத. நம்முடைய ஜீவியத்துல நாம் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். கலகக்காரர்களோடு சேர்ந்துடக்கூடாது. ஒரு சில எல்லாம் கலகம் பண்ணுவாங்க, கேட்டா கேப்ப சொல்லுவாங்க, கலகம் பிறந்தாதான் என்ன செய்யுமா, நியாயம் பிறக்கும்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தத்துவங்களை வச்சிருப்பாங்க, கொள்கைகளை வச்சிருப்பாங்க. ஆனா நாம இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏனென்றா நாம போகிற பாதை வந்து தெய்வீகமான பாதை. இன்னைக்கு கண்ணை மூடனா எங்க போய் சேரணும்? நம்முடைய இடத்துக்கு போய் சேரணும். இன்னைக்கு திடீர்னு கண்ணை மூட வச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கு என்ன டைம்னு யாருக்கு என்ன செய்யாது தெரியாது. நம்ம ஆளுங்கள்லாம் எல்லாருமே இப்போ 15 வருஷம் கூட்டி ஜெபிச்சுக்கிட்டே இருக்காங்க, அப்படித்தானே? யாரை கேட்டாலும் எஸ்ஐகாவுக்கு 15 வருஷம் கூட்டினது போல நமக்கு நிச்சயம் கூட்டியிருந்தோம். அப்படி இல்லை, கூப்பிட்டா நான் வரமாட்டேன்னு யாருமே நிச்சய முடியாது, சொல்ல முடியாது. என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது, யாருக்கு என்ன டைம் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம ரொம்ப கவனமா இந்த பாதையில போகணும். ராஜாவுக்கும் கர்த்தருக்கும் பயந்து நட, என் மகனை கலகக்காரரோடு என்ன செஞ்சிடாத, சேர்ந்துடாத. கலகம் அது ஒரு பொல்லாத ஆவி. பழைய ஏற்பாட்டிலும் இந்த ஆவி இருக்கு, புதிய ஏற்பாட்டிலும் அந்த ஆவி இருக்கு. ஒரு சிலருடைய கேரக்டரே குணமே கலக குணம். உபாகமம் 31:27 அவங்களுடைய கேரக்டரே கலகம் தான். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் குழப்பி விட்டு போயிடுவாங்க, இல்லை ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நான் ஒரு காரியம் சொல்றேன்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்கு பிறகு அங்கே அந்த மனுஷனுக்கு இருக்கிறவனுக்கு ஒருத்தனுக்கு சமானமே இருக்காது. என்ன சண்டை? சாப்பாட்டுக்கு சண்டை. நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் இருந்து புசித்ததை என்ன செய்கிறோம், நினைத்து பார்க்கிறோம். வெள்ளை பூண்டு குமட்டிக்காய்கள் நினைச்சு பார்க்கிறோம். உடனே அவனுடைய மைண்ட் எங்க போயிடுச்சு?
இவனுக்கு டெய்லி எது கொடுத்துட்டு இருக்காரு? டெய்லி எது வருது? வானத்திலிருந்து தூதர்களுடைய அப்பமாகிய மன்னாவை கொடுத்துட்டு இருக்காரு. இவன் எங்க போறான்? திரும்ப கழுவப்பட்ட பன்றி எங்க போகுது? திரும்ப சேத்துக்கு போகுது. அவன் சொல்றான், எனக்கு வெள்ளரிக்காய், வெள்ளரி போ, இந்த கொமட்டிக்காய் எல்லாம் பிடிச்சிருக்கு, இறைச்சிகள் எல்லாம் எங்களுக்கு வேணும், வான போஜனம் தேவையில்லை. எது தேவை? கறி தேவை. இதுக்கு சண்டை. சரி, அது ஒரு கலகம் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து தண்ணி. தண்ணி இல்லை, நாங்க எங்கேயே செத்துருக்கலாம், எகிப்திலேயே செத்துருக்கலாம். உடனே தண்ணிக்காக ஒரே குழப்பம். சரி, அது முடிஞ்சது. அதுக்கு தண்ணியை நெஞ்சாச்சு, ஆண்டவரே கொடுத்துட்டாரு. இப்ப காணான போய் பார்த்துட்டு வந்துட்டு, அந்த ஜனங்கள் சொல்றாங்க, பார்த்துட்டு வந்தவன் பாதி பேர் குழப்பிட்டான், பத்து பேர், ஐயோ அவங்க பயங்கர ராட்சச பறவைகள். உடனே இவங்க அவ்வளவு பேர், ஓ நல்லது, நாங்க எங்கே செத்துருக்கலாம். இவர் சொன்னார், ஏன் நீங்க இவ்வளவு எதுக்கு பண்றீங்க? அழைத்த தேவன் உன்னைய கொண்டு போறதுக்கு, உன்னைய போஷிக்கிறதுக்கு, பராமரிக்கிறதுக்கு, தப்பு வைக்கிறதுக்கு, எல்லாவற்றுக்கும் அவர் எப்படிப்பட்டவர்? போதுமானவர். அந்த விசுவாசம் இல்லாம இந்த ஜனங்க சாப்பாட்டுக்கு சண்டை. ஒரு சின்ன காரியம் என்ன சண்டை போட்டுருவான்? ஒண்ணுமே இல்ல, அமைதியா போய்கிட்டு இருக்கு. மிரியாமும் ஆரோனும் உட்காந்து பேசினாங்க. என்ன பேசினாங்க? இந்த மோசே எப்படி லீடர் ஆக்கினாரு, அந்த ஆளை எப்படி ஆக்கலாம், அவன் யாரு, அவன் அண்ணியனா, யாரு ஆரோனுக்கும் மிரியாமுக்கும் யார், அவன் தம்பி, கூட பிறந்த தம்பி. ரெண்டு பேரும் உட்காந்து தனியாவே பேசுறாங்க, இவன் வந்து பெரிய லீடர் மாதிரி காட்டிக்கிறான், இவன் தான் பெரிய ஆளா, அவன் வந்து கல்யாணம் கட்டினது யார, கல்யாணம் கட்டினது யார, ஒரு எத்தியோப்பிய ஸ்திரியை கட்டியிருக்கிறான், ஆனா இங்க நின்றுகிட்டு உபாகமத்தில் என்ன சொல்லிட்டு இருக்கான், அந்நியர்களோட சம்பந்தம் கலவாதீங்க, இவன் செஞ்சதே தப்பு, இவன் என்னத்தை நமக்கு பிரசங்கம் பண்றது, இப்படித்தான் பேசினாங்க. இப்படி இந்த ஜனங்களுக்கு சும்மா இருக்கவே மாட்டான். சும்மா இருக்கும் போதே எதை கிளப்பி விட்டுருவான். நான் ஒரு இடத்துல இருந்தேன், அந்த இடத்துல ஒரு சண்டே ஸ்கூல் ஹெட்மிஸ்டர்ஸ், அவங்க வந்து நல்ல வைராக்கியமான ஆளுங்க. பட் அவங்க கல்யாணம் பண்ணும்போது யாரையோ விருப்பப்பட்டு அவங்க கல்யாணம் கட்டியிருக்காங்க. அவரும் இப்போ விசுவாசி, இவங்களும் என்னது விசுவாசி. அது நடந்து 35 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அவங்க யாரு? சண்டே ஸ்கூலில் ஹெட்மிஸ்டர்ஸ். சண்டே ஸ்கூலில் இருக்கிற ஒரு சாதாரண டீச்சரு ஏதோ ஒரு பிரச்சனைக்கு அது பேசுது. என்ன பேசுது? இந்த பொம்பளையை கொண்டு வந்து ஹெட்மிஸ்டர்ஸ் ஆக்கிவிட்டாங்க. அவள் அந்த காலத்திலேயே ஒருத்தனை கல்யாணம் கட்டின, வேற ஆளை கல்யாணம் இஷ்டத்துக்கு போய் கல்யாணம் கட்டினவளை கொண்டு போய் என்ன செஞ்சிருக்கு, இப்போ நமக்கு டீச்சராக வச்சிருக்கு, ஹெட் மாஸ்டர் வச்சிருக்கு. இந்த பொம்பளை சொல்றது நான் கேட்கணுமா? யார் சொல்றது? இது 35 வருஷத்துக்கு முன்னால் நடந்து, அதுக்கு பிறகு அவங்க சபைக்குள்ள வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானசான எடுத்து பரிசுத்தாவி பெற்று ராபோஜன் எடுத்து 35 வருஷம் ஆச்சு. 35 வருஷத்துக்கு பிறகு யார் பேசுறா? மிரியாம் பேசுறா. நான் ஓப்பனா சொல்றேன், அந்த பேசின பிள்ளை இன்னைக்கும் பைத்தியமா இருக்கு. பேசின பிள்ளை இன்னைக்கு எப்படி இருக்கு? மெண்டலா இருக்கு சபையில. அவங்க ஊழியம் செய்யறாங்க, இவளுக்கு அந்த ஊழியம் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. அதுக்குத்தானே அடிக்கடி உங்களுக்கு அடிக்கடி நான் பிரசங்கத்தில் சொல்றேன், இல்லாட்டா சுத்திரிப்படுத்துல சொல்றது, தேவன் மன்னித்ததை நீ என்ன செய்யக்கூடாது. ஒருவனுக்கு தேவன் ஒரு காரியத்தை மன்னிச்சிருப்பாரு, அவன் செஞ்ச தப்ப எங்கேயோ உட்காந்து அழுது மன்னிப்பு கேட்டிருப்பான், அதை ஆண்டவர் மன்னிச்சிருப்பாரு, அதை நீ என்ன செய்யக்கூடாது, திருப்பி திரும்ப அதை பேசவே கூடாது. அது அவன் பாடு, அவர் பாடு. அவனுக்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறாரு, அடிபட்டிருக்காரு. உனக்கு எப்படி ரத்தம் சிந்தினாரோ அதே மாதிரி அவனுக்கு நெஞ்சிருக்காரு, ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. நீ மன்னிப்பு கேட்கல அவனை பத்தி பேசுனதுக்கு, ஆனா அவன் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த தோல்விக்கு நெஞ்சிருக்கிறான், மன்னிப்பு கேட்டிருக்கிறான். அது நீ திருப்பி பேசுறதுக்கு உனக்கு என்ன கிடையாது? நீங்க படிச்சு பாருங்க, என்ன 12 முதலாம் வசனத்துல ஆரமும் ஆரோனும் மிரியாம உட்காந்து பேசுவாங்க. அத மோசேக்கு அந்த மேட்டரே தெரியாது, அவன் வீட்டுல உட்காந்துருப்பான். ஆனா கர்த்தர் அதை கேட்டார். வாசிங்க, எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி கர்த்தர் மோசே கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசுறது இல்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். யார் கேட்டது? மோசே அங்க இல்ல, வாக்குவாதம் பண்றதுக்கு, மனு தப்புன்னு சொல்றதுக்கோ சரின்னு சொல்றதுக்கோ நியாயம் பேசுறதுக்கோ மோசே அங்க இல்ல. யார் கேட்டாத? கர்த்தர் கேட்டார். அதனாலதான் இந்த விஷயத்துல நீங்க சும்மா சும்மா கலகம் கலப்பக்கூடாது. ஒரு சில வீட்டில் பாருங்க, காலையில் நல்லா இருப்பாங்க, திடீர்னு புயல் அடிச்சிடும், 10 நிமிஷத்தில் நினைஞ்சிடும், 10 நிமிஷத்தில் என்ன விஷயம், ஹீரோ கிளிதோன் வீசிடும் டமால். நீங்க அப்போ சில நடவடிக்கைகள் 27 படிச்சு பார்த்தீங்கன்னா, தென்றல் அடித்தது, தென்றல் அடிச்சதுன்னு நினச்சிட்டு இருக்கும் போது எதை அடிச்சிருச்சு, வந்துருச்சு. இதுதான் நம்ம வீட்டில் அடிக்கடி நடக்குது. உலகத்திலேயாவது புயல் ஒரு வருஷத்தில் 2-3 அடிக்குது, இது 365 நாள் அடிக்குது.
13-14. அப்போஸ்தலர் 27:13-14. தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்லிதான் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் இதுதான். இன்னைக்கு எங்கேயாவது யார் வீட்டுல புயல் அடிச்சுதா? புயல் அடிச்சு கரை சேர்ந்து நீங்க இங்க ஓடி வந்திருப்பீங்க. கோயிலுக்காவது போயிடுவோம்ப்பா, சோத்திர சோத்திரன்ட்டு நீ வந்தாவா வராட்டா போன்னு பைபிள் தூக்கிட்டு ஓடி வந்துட்டீங்களா? தென்றலும் அடிக்குது, அதே வீட்டுல எது அடிக்குது? திருப்பி தமிழ்ல சொல்லுவான், புயலுக்கு பின் அமைதி. அமைதியா உட்காந்துருப்பாங்க. இவங்க அவங்ககிட்ட பேச மாட்டாங்க, அவங்க இவங்ககிட்ட பேச மாட்டாங்க. அம்மா பையன்கிட்ட பேச மாட்டாங்க, அம்மா பிள்ளைகிட்ட பேச மாட்டாங்க, புருஷன் மனைவிட்ட பேச மாட்டாங்க. இது எப்படியே ஒரு அமைதியா ஒரு மூணு நாள் என்ன செய்யும், திருப்பி போகும். காத்திருப்பூட்ட வந்த உடனே திருப்பி மன்னிப்பு, ஐக்கியம், சமாதானம், ஞாயிற்றுக்கிழமை காலையில எழுப்புதல், திங்கட்கிழமை தென்றல், செவ்வாய்க்கிழமை என்னது. இப்படித்தான் இன்னைக்கு இப்படியே நார்மலா ஓடிக்கிட்டே இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? இந்த கலகத்தின் ஆவி எங்க இருக்கு? ஒன்னு புருஷனுக்குள்ள இருக்கு, இல்லாவிட்டா மனைவிக்குள்ள இருக்கு, இல்ல பிள்ளைகளுக்குள்ள இருக்கு. யாருக்குள்ளேயாவது இந்த ஸ்பிரிட் வந்து மறைஞ்சிருக்கு. இது வந்து கிளம்பி வரும்போது ஏதா மாறுது, புயலாய் மாறுது. கலகம் என்ன, என்ன அர்த்தம்? கலகத்தினுடைய இன்னொரு அர்த்தம் துரோகம். கலகத்தினா இன்னொரு அர்த்தம் முரட்டாட்டம். கலகத்தோடு நீங்க சேரக்கூடாதுன்னா துரோகத்தோடு சேரக்கூடாது. நம்ம ஒரு காலத்துல துரோகிகளா இருந்தவர்கள், அப்படித்தான் பைபிள் சொல்லுது. சங்கீதத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, துரோகிகளாகிய மனிதர்களுக்கு அவர் வரங்களை அளித்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களால பிரச்சனை கிரியேட் ஆகவே கூடாது. ப்ராப்ளம் யார் மூலமா வரக்கூடாது? அப்படி ஒவ்வொரு புருஷனும், ஒவ்வொரு மனைவியும், ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு ஊழியர்களும் ஒரு தீர்மானம் பண்ணணும். ஏன் மூலமா என்ன வராது, பிரச்சனை வராது. நான் எவ்வளவு நாளும் தாழ்ந்து போறேன், எவ்வளவு நாளும் விட்டு கொடுக்குறேன், எவ்வளவு நாளும் சகிச்சுக்கிறேன், ஏன் மூலமா ப்ராப்ளம் கிரியேட் ஆகாது, அப்படி ஒரு தீர்மானம் எடுக்க முடியுமா? வெட்டா தலைக்கு மேல ஏறி போறாங்க அப்படிம்பீங்க. உங்களுக்கு இப்படி பேசத்தான் தெரியுமே தவிர கலகத்தை அமர்த்த தெரியாது. கலகத்தை கண்ட்ரோல் பண்ணதுக்கு உங்களுக்கு சக்தி கிடையாது. ஆனா கலகத்தை உண்டாக்கக்கூடிய என்ன இருக்கு, சக்தி இருக்கு. நாங்கள் துரோகம் செய்து கலகம் பண்ணினோம். நாம வந்து மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது, புருஷனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, பெற்றோர்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, ஊழியத்துக்கு துரோகம் பண்ணக்கூடாது, சபைக்கு துரோகம் பண்ணக்கூடாது, ஆண்டவருக்கு நாம் துரோகம் பண்ணக்கூடாது. அது ஒரு கலகம். நீங்க துரோகம் பண்ணுகிறவர்களோடு நீங்கள் கலக்கவே கூடாது. வேறுபாட்டின் ஜீவியம் நீங்க ரொம்ப கவனமா இருக்கும். இந்த ஜனங்களும் முரட்டாட்டமும் கலகமும் உள்ள இருதயம் உள்ளவர்கள். முரட்டாட்டம் பண்ணி போய்விடுகிறார்கள். முரட்டாட்டம் வந்து கலகம், இந்த ஸ்டபன்னஸ் நேச்சர், கீழ்படியாது, பிடிவாதம், அப்படியே நிற்பாங்க. ஒரு சில பிள்ளைகள் நீங்க அடிச்சு பாருங்க, அடி வலிக்கும், ஆனா அது சட்டை பண்ணாது, அப்படியே நிற்கும். ஏன்னா மனசுல என்னது, பயங்கர வைராக்கியம், முரட்டுத்தனம், பிடிவாதம், இதெல்லாமே கலகக்காரருடைய சுபாவம். இப்படிப்பட்ட ஜனங்களோடு நீங்க என்ன செய்யக்கூடாது, சேரக்கூடாது. முரட்டாட்டம் உள்ள ஜனங்களோடு நீங்க சேர்ந்தீங்கன்னா கொஞ்ச நாட்கள்ல உங்களுடைய நேச்சர் எப்படி மாறிடும், ஸ்டபன் நேச்சரா மாறிடும். நம்ம நம்முடைய ஜீவியத்தை தெய்வீகமா கொண்டு வர்றதுக்கு இயேசுவோடு சேரணும். நம்ம இயேசுவோடு சேர்ந்தோம்னா தப்பிடுவோம். காட்டொழிவு மரத்தோடு சேர்ந்தீங்கன்னா உனக்கு என்ன நடக்கும், கசப்பும் வைராக்கியமும் தான் உனக்கு சேரும். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, ராஜாவுக்கும் கத்தருக்கும் பயந்து நட, கலகக்காரரோடு நீ என்ன செய்யாதே, சேராதே. அதனால தான் சொன்னேன், கலகம்னா துஷ்டன். துஷ்டன் வந்து கலகத்தையே தேடுறான். அவனுக்கு எது வந்தாலும் உடனே பிரச்சனையை கிரியேட் பண்ணும். ஒரு சிலர் பாருங்க, இந்த குட்டையை கிளப்பி அவனுடைய குட்டையை கலக்குவான், ஆனா அவன் எதை பிடிச்சிட்டு போயிடுவான், மீனை பிடிச்சிட்டு போயிடுவான். அவன் காரியத்தை கரெக்டா செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த திருடிட்டு ஓடுவாங்க, பின்னால வருட்டே போவாங்க, அவனும் கொஞ்ச நேரத்துல இவங்க கூட சேர்ந்து யாரை கத்த ஆரம்பிச்சிருவான். இப்படி ஒரு சுத்தி சுத்தி இவன் சேர்ந்து வந்துருவான். சேர்ந்து வந்துட்டு என்ன செய்வான், இவங்களும் இவனும் சேர்ந்து ஓடிக்கிட்டே இருப்பான். திருடன் இவன் தானே திருடன், இவனும் சேர்ந்து தானே ஓடிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு, நம்மள அநேகர் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். கலகம், துஷ்டத்தனங்கள். துஷ்டன் கலகத்தை தேடுகிறான். உங்களுக்கு சமானத்தை தேடுறீங்களா, நீங்க கலகத்தை தேடுறீங்களா? யோசிச்சு பாருங்க. கலகக்காரரோடு கலவாதே. கடைசியாக யாத்திராகமம் 23:1. யாத்திராகமம் 23:1. ஆகாதவனோடு கலவாயாக, அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக, கொடுமையுள்ள சாட்சிக்காரனாய் இருக்க ஆகாதவனோடு கலவாயாக.
ஆகாதவனோடு நீ சேர்ந்துட்டேன்னு சொன்னா நீ கொடுமையுள்ள சாட்சிக்காரனாய் மாறுவாய். ஆகாதவன்னா யாரு? 15 சங்கீதம் 4 வசனம். ஆகாதவன் தீழ்ப்பானவன், அவன் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறமாட்டான். அந்த வசனம், அந்த அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான், அவனுக்கு ஆகாதவன் கிட்டே வரக்கூடாது. ஆகாதவனோடு நீங்க கலக்கவே கூடாது. ஆகாதவன் அவன் பார்வைக்கு, தேவனுடைய பர்வதத்தில் போறவனுக்கு ஆகாதவன் யாரு? தீழ்ப்பானவன். ஆகாதவனோடு சேரவே கூடாது. ஆகாதவன் என்ன? இசைந்து செல்லாதவன். தமிழ்நாட்டில் ஒரு பாஷை, ஒரு வார்த்தை உண்டு, ஆக வைத்தல். அதாவது எப்படியாவது அதை என்ன செஞ்சிருவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை ஆக வச்சுட்டாங்க, இதை ஆக வச்சுட்டாங்கம்மா அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை மேனேஜ் பண்ணிட்டான், அதை இணைச்சிட்டான், அதை சேர்த்துட்டான், அதை செய்துட்டான், முடியாததை காரியத்தை சாதிக்கிறது. ஆகாதவன்னா இவன் சுத்தமாக எதுக்குமே யூஸ்லெஸ் ஆகாது. அவனை வந்து சேர்க்க முடியாது, ஐக்கியப்படுத்த முடியாது, சமாதானப்படுத்த முடியாது. 3 மணி நேரம் பேசி சமாதானம் பண்ணாலும் திருப்பியும் எது வந்துடும்? சில இடத்துல பாருங்க, சமாதானத்துக்கு போய் சண்டை தான் வந்திருக்கும். சமாதானம் பண்ணுறதுக்கு நாங்கள் சில இடத்துல கூட்டி வச்சிருக்கிறோம். சமாதானம் பண்ணுறதுக்கு ரெண்டு பார்ட்டியும் கொண்டு வந்து விட்டா கொஞ்ச நேரத்தில் என்ன வந்துடும்? அங்கே யார் இருக்கா? ஆகாதவன். ஆகாதவனோடு நீ சேர்ந்தின்னு சொன்னால் நீ கர்த்தருடைய பருவத்தில் போய் இப்போ சேரமாட்டாய். ஆகாதவன் உன் பார்வைக்கு தீழ்ப்பானவனா இருக்கணும். ஆகாதவனோடு நீ சேர்ந்துட்ட, நீ கர்த்தருடைய கூடாரத்திலும் தங்க முடியாது, தேவனுடைய பர்வதத்தில் வாசம் பண்ணவும் முடியாது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இவர்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணுவார்கள். இன்றைக்கு எத்தனை பேர் இந்த மாலை வேளையில ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை நீங்கள் வாஞ்சிக்கிறீர்கள்? எல்லாரும் கண்களை மூடுவோம். வேறுபாட்டின் ஜீவியம் செய்யாதவன் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏற முடியாது, தேவனுடைய கூடாரத்தில் வாசம் பண்ண முடியாது. அமேன். இந்த மாலை வேளையில நாம் தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு நேரம். ஆண்டவரே, நான் ஜாதிகளோடு கலக்க மாட்டேன். ஆண்டவரே, நான் அலப்பு வாயனோடு கலக்க மாட்டேன். ஆண்டவரே, நான் வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களோடு கலக்க மாட்டேன். ஆண்டவரே, நான் கலகக்காரனோடு கலக்க மாட்டேன். ஆண்டவரே, ஆகாதவனோடு நான் கலக்க மாட்டேன். எத்தனை பேர் அப்படி தீர்மானம் எடுக்கிறீர்கள்? அப்படி தீர்மானம் எடுக்கிற கண்களை மூடி முழங்கால் படியிட்டு தேவனுடைய சன்னிதானத்தில் உங்களுடைய அறிக்கையை ஏறெடுங்கள். வேறுபாட்டின் ஜீவியம் பரிசுத்தத்தின் துவக்கம். வேறுபாட்டின் ஜீவியம் பரிசுத்தத்தின் பூரணம். ரட்சிப்பின் துவக்கமே வேறுபாட்டின் ஜீவியம் தான். ரட்சிப்பின் பூர்ணமும் இந்த பூமியை விட்டு நாம் வேறுபட்டு போகிறது தான். மனுஷரிலிருந்தும் பூமியிலிருந்தும் மீட்கப்பட்டவர்கள் மாத்திரமே பரலோகத்துக்கு போக முடியும். வேறுபாட்டின் ஜீவியத்தில் உண்மையாயிருக்கிற ஜனங்கள் மாத்திரமே பரலோகத்தில் கர்த்தருடைய கூடாரத்திலே தங்குவார்கள், தேவனுடைய பர்வதத்திலே அவர்கள் இணைவார்கள். எத்தனை பேர் இந்த மாலை வேளையில் இந்த வசனங்களை உங்களுக்கு என்று எடுத்துக்கொள்கிறீர்கள்? வாழ்க்கை மாற விரும்பினால் இந்த வசனத்துக்கு உங்களை சமர்ப்பியுங்கள். கிருபை, வல்லமை, பலன், வசனத்தின் ஜீவன் நம்முடைய மத்தியில் இறங்கட்டும். கர்த்தாவே, நான் உம்முடைய பர்வதத்தில் வாசம் பண்ண விரும்புகிறேன், தனித்து உம்மோடு வாசம் பண்ண விரும்புகிறேன். கண்மலையின் உச்சியிலிருந்து நான் அந்த ஜனத்தை காண்கிறேன், அவர்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணுவார்கள். அந்த ஜனங்களை நான் சபிப்பது எப்படி, அந்த ஜனத்தை நான் வெறுப்பது எப்படி என்று சொல்லுகிறான். நீங்கள் வேறுபாட்டின் ஜீவியத்தை செய்தால் எந்த சாபமும் எந்த மந்திரமும் உன்மேல் பலிக்காது. வேறுபாட்டின் ஜீவியத்தில் நீ உண்மையா இருந்தால் பூர்ணத்திலே கர்த்தருடைய பர்வதத்தில் நீ போய் சேருவாய். ஆண்டவருடைய கூடாரத்தில் வாசம் பண்ணக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைக்கும். தீர்மானம் எடுக்கிறீர்கள், நான் ஜாதிகளோடு கலக்க மாட்டேன், அலப்பு வாயனோடு கலக்க மாட்டேன், வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களோடு நான் சேரமாட்டேன், கலகக்காரரோடு சேரமாட்டேன், ஆகாதவர்களோடு நான் சேரமாட்டேன். அப்படி தீர்மானம் எடுக்கிறவர்கள் தேவனை நோக்கி பாருங்கள். நீங்கள் எடுத்த தீர்மானத்தின்படி ஜீவிக்க ஒரு கிருபையை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த இப்பொழுது கேட்ட வசனத்தின்படி நான் உணர்த்தப்படுகிறேன், எனக்குள்ளே இப்படிப்பட்ட தொடர்புகள் இருந்தது உண்மை. ஆகாதவர்களோடு பழக்க வழக்கங்கள், ஜாதிகளோடு கலக்கும் தன்மை, அலப்பு வாயனோடு கலகக்காரர்களோடு எனக்கு பழக்கம் இருந்தது, ஐக்கியம் இருந்தது.
அது தவறு என்று ஒத்துக்கொள்ளவர்கள் எத்தனை பேர் கரங்களை உயர்த்துங்கள் பார்க்கலாம். நான் உணர்த்தப்படுகிறேன். ஆமென். கர்த்தர் உனக்கு இன்னைக்கு ஒரு அபிஷேகத்தை தரட்டும், கிருபை தரட்டும், ஒரு பலன் தரட்டும், ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தினுடைய ஜீவன் தரட்டும், ஒரு சக்தி வந்து உன்னை நிரப்பட்டும். இனிமேல் இந்த வசனத்தின்படி யாரோடும் கலக்காமல் தேவனோடு வாசம் பண்ணி, ஓ தேவனுடைய கூடாரத்தில் வாசம் பண்ணக்கூடிய அனுபவத்தை பெற்றுக்கொள். ஆண்டவரே, நான் உம்முடைய கூடாரத்தில் வாசம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. உம்முடைய பர்வதத்தில் நான் வந்து ஏற வேண்டும். அல்லேலூயா. ரிபால பால 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 பக்கரா பால கத்ரா பக்கரா பானா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். விசுவாசிகள், இந்த விஷயத்தில் நீங்க கவனமா முடிவெடுங்க. உங்களுக்கு விரோதமான சத்துருக்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும். எந்த மந்திரமும், எந்த சாபமும், எந்த வல்லமையும் உன்னை தொடக்கூடாது. உனக்குள்ளே அது பலிக்காமல் இருக்க வேண்டுமானால் நீங்கள் ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை செய்தே ஆக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து பழகி பாருங்க, விசுவாசிகள் ஓடும். ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah, hallelujah. Amen.